Your Honor, விஷ்வா குற்றவாளி இல்லை என்பதுதான் என் வாதம். குற்றம் சாட்டப்பட்ட விஷ்வாவை விசாரிக்கும் போது என்ன தெரிய வருது என்றால், ஒரு மனிதன் நல்லவனா இருப்பதற்கும் கெட்டவனா மாறுவதற்கும் அவன் வாழும் சூழ்நிலைதான் காரணம். அதை நீங்களே ஒத்துக்கொண்டீர்கள். விஷ்வா வளர்ந்த சூழ்நிலை என்ன? அவன் குழந்தை பருவத்தை கொஞ்சம் நினைச்சு பாருங்க. அப்பா அம்மா இல்ல, அவன் ஒரு அனாதை. அவனுக்கு அன்பு காட்ட அரவணைக்க யாருமே இல்ல. விஷ்வாக்கு முறையா வாழ்றதுக்கு வழிகாட்ட ஆள் இல்லாதனாலதான் தடம் புரந்து அவன் இஷ்டத்துக்கு வாழ்ந்துட்டு இருக்கான். விஷ்வா நல்லவன்னு நான் சொல்ல வரல, அதுக்காக அவன் திருத்த முடியாத கெட்டவனும் இல்ல. அவனுக்கு தேவை இப்ப திருந்துறதுக்கு ஒரு சந்தர்ப்பம். அதை தாங்கள் தர வேண்டும் என்று தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். விஷ்வா திருந்துவதற்கு இந்த கோர்ட் ஏற்கனவே மூன்று முறை சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது என்று நினைக்கிறேன். மூன்று முறையா நான்கு முறையா? நான்கு முறை. அஞ்சு வாட்டிமா போய் சொல்றாங்க. எத்தனை தடவை சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பது பிரச்சனை இல்ல. உண்மையான பிரச்சனை என்னவென்றால் அவன் மீது நம்பிக்கை இருக்கா இல்லையா என்பதுதான். நிச்சயமா எனக்கு இருக்கு. விஷ்வாக்கு நாலு தடவை இந்த கோர்ட் சந்தர்ப்பம் கொடுத்திருக்கிறது உண்மைதான். ஆனா இந்த முறை நீங்க தர வாய்ப்பு அவன் நிச்சயமா திருந்துவான. எனவே விஷ்வாவை பார்த்து விடுவிக்க மாதிரி இந்த கோர்ட்டு இனிமேல் விஷ்வா எந்த குற்றங்களில் ஈடுபட்டாலும் கடுமையாக தண்டிக்கப்படுவார் என்று இந்த கோர்ட் நிச்சயிக்கிறது. அண்ணா ஆரம்பிச்சாரு, நீ ஆரம்பி. எல்லாம் பென்ஷன் கேஸ் டா, காசு இருக்காதா? இவன் ஓகே, டெஸ்ட் பண்ணி பாத்துருவோம். என்ன என்ன எவ்வளவு இருக்கு, எவ்வளவு இருக்காச்சு? வெறும் பேப்பர் விஷயம் கடமா இருக்கு. ஓம் பர்சா, தேங்க்யூ சார். இருந்த காசுக்கெல்லாம் வெறும் விளக்கணம் வாங்கி தலையில் தரவிட்டியா? நீங்கள் இவ்வளவு சிரமப்பட்டு யாருக்காக வாதாடி கொண்டிருக்கிறீர்களோ அவர் அதை பொருட்படுத்துவதாய் எனக்கு தெரியவில்லை. எனவே இந்த முறை விஸ்வா 250 ரூபாய் அபராதம் கட்ட வேண்டும் என்று இந்த கோர்ட் தீர்மானிக்கிறது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு கோர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு எத்தனை தடவை சொல்றேன்? அதுக்காக கதர் வேட்டி கதர் சட்டை போட்டு வர முடியுமா? என்ன எது சொன்னாலும் அதுக்கு ஒரு பதில் ரெடியா வச்சுக்கோ. சார், ஜட்ஜ் சொன்னது ஞாபகம்? இனிமே கோர்ட்டுக்கு வராம பாத்துக்க. ஆமா, பெரிய ஜட்ஜ் சுத்தில ரெண்டு தட்டு தட்டு சிம்பிளா 250 ரூபாய் கட்டிட்டு போடான்ட்டாரு. அதுக்காக நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு இருக்கேன் எனக்கு தெரியும். கான்ஸ்டபிள் கை நீட்டி அடிக்க தெரியுது, ஃபீஸ் கொடுக்க அவ்வளவு ஃபீல் பண்றியா? உங்களுக்கு தெரியாது மேடம், அந்த போலீஸ் நமக்கிட்டே மாமூல் கேக்குறான். முடியாதுன்னு சொன்னா கத்திய காட்டுறான் போலீஸ். சரி, என் புத்திய காட்டிட்ட சும்மா பஞ்சு நாலஞ்சு பஞ்சு பினிஷ். அப்புறம் உங்க ஃபீஸ் என்ன? உங்ககிட்ட நான் எனக்காக ஃபீஸ் கேட்டிருக்கேனா? இருந்தாலும் எனக்காக நீங்க வளர் இருக்கீங்க. இதுக்கு மேல வேணான்னு சொன்னா கோச்சுப்ப, தன்மானக்காரன் வேற. உனக்கு ஃபைன் கட்டினது 250, எம் ஃபீஸ் 150, மொத்தமா 400 ரூபாய் கொடு. தேங்க்ஸ் விஷ்வா. இனிமே இந்த அடி தடி கலாட்டெல்லாம் விட்டுட்டு நல்லவனா இருக்க பாரு. நல்லவ நீ நினைச்சா உன்னால முடியும். பாய். என்ன விஷ்வா, நம்ம தன்மானம் அது இது வஞ்சிட்டு போகுது அப்படின்னா? அடிச்ச பைசால கோயந்தாச்சு, அதுக்கு பேர் தான் தன்மானம் நினைக்கிறேன். ஓஹோ, வருமானம் போனா அதுக்கு பேர் இந்த நாட்டுல தன்மானமா? அந்த அம்மா வாதாடுனதுக்கு ஒரு 200 ரூபாய் கொடுத்துருக்கலாம். சிஜி, அதான் ஓவர்றா. 100 ரூபாய் கொடுத்தா வாங்கிட்டு போயிட்டா கம்மு. நம்ம அடிச்ச மாதிரி அடிச்சிருச்சப்பா. விடுறா, பூலாந்தேவி கிட்ட 30,000 அடிச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம என்னடா பிஸ்கோத்து பாபா. நன்றி, வணக்கம், மீண்டும் சந்திப்போம். யுவர் ஆனர், எனது கட்சிக்காரர் விஷ்வா உண்மையிலே ஒரு நிரபராதி. சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் தான் ஒவ்வொரு மனிதனையும் குற்றவாளியாக்குகிறது. அதுவேதான் விஸ்வாவையும் ஆக்கியது. என்ன சந்தர்ப்பம் தெரியாதா? சிகரெட் குடிக்கிற சந்தர்ப்பத்துல தான் விஸ்வா டென்ஷன் ஆவா. அதுக்கே டென்ஷன் ஆகணும். அடா, சிகரெட் கிடைச்சு ஆஃப் கிடைக்கலனா மானமுள்ள மனுஷன் டென்ஷன் ஆக மாட்டானா? சரி, ஆஃப் கிடைச்சிட்டா அப்பவும் இவன் ஆஃப் அடிக்கும் போது பக்கத்துல ஒரு ஃபிகர் ஃபுல் அடிச்சு இவன் டென்ஷன் ஆக மாட்டானா? சும்மா ஜாலிக்கு பேசுறப்ப பாத பேசி. ஆனா உண்மையில இன்னைக்கு அந்த பத்மினி அம்மா பேசுன பேச்சுல மயங்கித்தான் அதுகிட்ட அடிச்ச பணத்தை அதுகிட்டே திருப்பி கொடுத்துட்டா. ஏன்ப்பா அந்த அம்மா வாங்க வாங்க நான் எதிர்பார்க்கலையடா. ஆனா சூப்பர் ஆர்குமெண்ட் பண்ணிச்சலாப்பா. எப்பா, அந்த அம்மா ஆர்குமெண்ட் மட்டுமா சூப்பர், ஆளும் கூட தான் சூப்பர். செம்ம கட்டப்பா, ஒரு அவருக்கு எவ்வளவு வாங்கும்? செக்கா வாங்குமா, கேஷா வாங்குமா? கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணலாம் கேப்ப போல இருக்கு. ஆமா, எதுக்கு கேக்குறேன்? அட, ஆர்குமெண்ட்க்கு தான். ஐயோ, அதெல்லாம் நமக்கு தெரியாதுப்பா. ஏ விஸ்வா, ஆர்குமெண்ட்க்கு வெறும் பணம் மட்டும் தான் கொடுப்பியா இல்ல உங்களுக்குள்ள வேற ஏதாவது? என்ன சொன்ன? இனிமே அந்த அம்மா பத்தி ஏதாவது சொன்ன? மேதினிய வச்சுக்க.
மறுபடியும் விஸ்வா ஜாலி ஆயிட்டான். கேட்டற வேண்டியதா? என்ன கேட்க போற? எங்க எல்லாருக்கும் மோர் வேணும் விஸ்வா. சிரிச்சுட்டா. எங்க எல்லாருக்கும் பீர் வேணும் விஸ்வா. வாய் குடுப்பியா? விஸ்வா, நாளைக்கு செலவு பண்ண காசு இல்லப்பா. இங்க சுட வேண்டியதானே? யார் சட்டையிலயும் பையே இல்லையே. கொஞ்சம் Hi, how are you? Hey! நேத்து கேரா. அண்ணா, காய் உங்களுக்கு அடிக்கிறீங்க. அடானே, எங்க விஸ்வாக்காக ராயபுரம் குத்து குத்துங்கடா. மகாஜனங்களே, உங்களை வேப்பில் ஆழ்த்தும் வீர சாகசத்தை கண்டு களியுங்கள். ஒரு சிறிய தீக்குச்சி உங்கள் விரலை சுட்டாலே உங்களால் தாங்க முடியுமா? ஆனால் இந்த இளைஞன் வயிற்று பிழைப்பிற்காக தன் உழம்பு முழுவதும் நெருப்பை பற்ற வைத்துக் கொண்டு இவ்வளவு உயரத்திலிருந்து குதித்து உங்களை வேப்பில் ஆழ்த்த போகின்றான். ஐயோ, ஆமா, 60 வயசுல வேஸ்டா இருக்கியே, இங்க வைக்க வேண்டியதான தீய. ஜெயிச்சிருவாங்களா? ஜெயிச்சிருவாங்க. சங்கர் தானே இந்த அடிக்கிறான்? அடிக்கிறான், பிச்சு உதறான். இல்ல, போன மேட்ச்ல பெங்களூர் டீம் கிழி கிழினு கிழிச்சதான். இல்ல, அடுத்த மேட்ச் யார் கூட விளையாடுறான்? ஜிம்கானா கிளப்போட தான். நீ ஒரு வேலை பண்ணு, அந்த ஜிம்கானா கிளப் மேல ஒரு ₹1,00,000 பந்தம் கட்டு. அப்புறம் அந்த பிளேயர் பேட்ஸ்மேன் சங்கருக்கு ஒரு லெட்டர் எழுது. அந்த லெட்டர்ல ஏண்டா ஒரு ஓவர்லயா ரெண்டு ஓவர்லயா? ஒரு ஓவர்ல அவுட் ஆகணும். அவனுக்கு ஒரு ஓவர்ல அவுட் ஆகணும்னு லெட்டர் எழுது. தோக்குறதுக்கு ₹10,000 கொடுத்துடலாம். சூப்பரா தானே? நாம குடுக்கற காசுக்கு அவன் மசிய மாட்டான். அவன் விளையாட்டுக்கா உயிரே கொடுப்பான். பேசாம நான் சொன்ன மாதிரி அவனுக்கு லெட்டர் எழுதுறா. அண்ணே, விஸ்வா வந்திருக்கான். விஸ்வா மைக் டைசன், அண்ணன் கூட தான் வருவியா? பாக்ஸிங் பண்ணலாமா? ரொம்ப நாளாச்சு பாக்ஸிங் பண்ணி. வரியா ஒரு ரவுண்டு? கம் ஆன் கம் ஆன், அடுறா அடுறா. என்ன கம் ஆன் அடுறா விஸ்வா, என்ன வயசாச்சுன்னு நினைக்கிறியா? கம் ஆன், என்னடா விஸ்வா, கம் ஆன் விஸ்வா, அடுறா, கம் ஆன், பஞ்ச் மீ, அடே அடே பஞ்ச் மீ. ஹேய், சின்ன பையன், நீ அடி வாங்கி பார், அப்ப தெரியும். ஸ்ட்ராங் மேன். என்ன வர சொன்னீங்க? ஒண்ணு இல்ல சோப்ராஜ், நான் தான் ஒரு விஷயத்துக்கு வர சொன்னேன். வா விஸ்வா, நீ எனக்காக ஒரு சின்ன வேலை செய்யற. மந்தவழியில ஒரு கிரிக்கெட்டர் இருக்கான், அவன் பேர் சங்கர். அவங்ககிட்ட இந்த லெட்டர் கொடுத்து இந்த லெட்டர் இருக்கிற மாதிரி நடந்துக்க சொல்லு. முதல்ல மரியாதையா சொல்லிப்பாரு, முடியாது கிடையாது ஏதாவது பிரச்சனை பண்ணானா அப்புறம் ஊஸ்டல்ல ரெண்டு குத்து குத்து. பாத்துப்பா, என்ன குத்துற மாதிரி அவன் குத்துறாத, கத்துருவான். இதுல என்ன எழுதிருக்கு? அத பத்தி உனக்கு என்ன? இத அவனுக்கு கொடுக்கணும். என்ன அதனால என்ன எழுதிருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் தான்.
இதெல்லாம் உன்னோட அண்ணன் ரகுவுக்கும் சங்கரோட அம்மாவுக்கும் கல்யாணம் எழுதி இருக்கு. உனக்கு இந்த வேலை செய்ய இஷ்டமா இல்லையா? இஷ்டந்தா. அப்ப சரி, அண்ணாசிவா ஏன் கேள்வி கேக்குற? வக்கீல் ஆனி சுப்ராஜ், நந்து கணக்கு சரியில்லை. இந்த சோப்ராஜ் ஏமாத்துறவன் எவனோ உயிரோடு இருக்க மாட்டான்னு தெரிஞ்சோம், என்னையே ஏமாத்துறியா? இந்த ராசுக்கு பணம் கேட்டிருந்தா கொடுத்துருக்க மாட்டேன். கேட்டவனுக்கு கேட்டதெல்லாம் கொடுக்கல. யாரு கேட்டவன் கோவ வச்சிருக்கேன் பாத்துட்டு நிக்கிறீங்க? சொல்லுங்கடா, எல்லாரும் புள்ள மாதிரி தானே வச்சிருக்கேன். அப்படி இருந்தும் என்னையே ஏமாத்திட்டேன். மறுபடியும் அவன் இந்த ஏழை பார்த்தா கண்டம் துணுமா வெட்டி போட்டுடுங்க. சரி அண்ணி, பாத்துக்கோ. இந்த கம்ப்யூட்டர் டப்பா தப்பெல்லாம் கரெக்டா காட்டி கொடுத்துருக்கு. மனுஷன் மாதிரி ஏமாத்துறதில்ல. வேணா இன்னும் 4 டப்பா வாங்கி வச்ச பிறகு. ஏ விஸ்வா, அண்ணனுடைய மூளையும் என்னுடைய பலம் ஒன்னா சேர்ந்துருக்குல்ல, மெட்ராஸ் சிட்டி கொஞ்ச நாள் என் பாக்கெட்ல வச்சிட வேண்டாம். விஸ்வா, நீ வெறும் பாக்ஸிங் டைம் வேஸ்ட் பண்றத விட கொஞ்சம் கம்ப்யூட்டர் கத்துக்கிட்டீங்கன்னா நாளைக்கு நல்ல வேலை கிடைக்கும். ஏ ரகு, அவனு டைம் வேஸ்ட் பண்ணல, பாக்ஸிங்ல ஒரு நாள் பெரிய ஆளா வருவான். நீ போய் நல்லா பிராக்டிஸ் பண்ணு விஸ்வா. முதல்ல நீ அந்த கிரிக்கெட் பிளேயர் சங்கரை பார்த்து வேலை முடிச்சிட்டு வா. உடனே போ. என்ன வரேன் விஸ்வா? என்ன செலவு? திருப்பதியான மால வெங்கடேஷா, காதலுக்கு பச்சை காடி காட்டுல பலையாறு போற. கேப்டன், எப்படிப்பா போயிட்டு இருக்க பிராக்டிஸ் எல்லாம்? யாரு அம்பயரு வந்து பாரியா? யாரு யாரு? மணிதன். என்னது பிரிச்சு பார்மச்சி? 27 மல்ல வெங்கடேஷா. யோ, என்ன மிரட்டுறியா? இருமச்சி, கூல் கூல். இந்த வேலை என்கிட்ட வச்சுக்காத, வெளில போயா. ஓகே, உங்ககிட்ட 7000 இருக்கா? இது என்ன தெரியுமா? டைகர் பாம், பித்தம், தலைவலி, உள்காயம், வெளிக்காயம் எல்லாத்துக்கும் உதவும். ஓகே, ஓ சாரிப்பா, ஒத்துக்குப்பா. எப்ப சொல்லு, ஒத்துக்குறியா? இல்ல, வழி வர மாட்டேன். இப்ப பாரு, கிரிக்கெட் எப்படி ஆடுறதுன்னு நான் சொல்லி தரேன். பாரு, முதலே சரியும் சொல்லிருக்கலாம். இப்போ உனக்கு இந்த டைகர் பாம் தேவைப்படும்.
you had a fall, ஒரு பொம்பளைக்கிட்ட தோத்து போயிட்டியடா மூஞ்சி ஃபுல்லா பாவம் பார்க்கனா ஒரே கறி ஆயிடுச்சு உனக்கு வெக்கமா இல்ல What a shame! Oh God! You have to do something to this. Oh. Over there, Oringla. Mottama Oringla. Charlie. What can I work today, Ponda? இன்னும் நம்ம கணக்கு தீரல தீத்திடு தில்லு இருக்கா நேருக்கு நேர் ஓடுவியா விடு சார்லி அதெல்லாம் அவரால் முடியாது சார்லி சாப்ளின் எங்கே வரணும் சொல்லு 9:30 மணிக்கு ராயபுரம் ரயில்வே ஸ்டேஷன்